வணக்கம் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் ஊர் வழக்கப்படி மாட்டு பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த மாட்டு பொங்கலை எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே எங்கள் ஊரில் வந்து மாட்டு பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு வந்து மாட்டை வந்து நம்ம குளிப்பாத்திருக்கிறோம். மாட்டு பொங்கலில் வந்து ரொம்பவே பாரம்பரியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த எருதை வந்து எங்கள் சித்தப்பா வந்து குளிப்பாத்திட்டு இருக்கிறாரு. ஸோ எருதை வந்து எப்படி குளிப்பாத்துறாருன்னு நீங்களே நோட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணது பாருங்கள் அந்த மாடு குளிக்கிறதுக்கு. எப்பவுமே மாட்டு பொங்கல்னாலே நம்ம வளர்க்கக்கூடிய வாயிலாக ஜீவராசிகளுக்கு தான் வந்து நம்ம எப்போ முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் மாடு வந்து ரொம்பவே விசேஷமானது நம்மளுக்கு. நம்மளுடைய ஓன் சைல்ட் போல் நம்ம மாட்டை வந்து கேர் பண்ணணும். ஒரு மாடை வந்து நம்ம எப்பவுமே கம்ப்ளீட்டாக குளிப்பாற்றி முடிச்சதுக்கப்புறமா அந்த மாட்டை வந்து நம்ம அழகாக மேக் ஓவர் பண்ணுவோம். சாயந்தரம் டைமில் காத்துறேன், ஈவினிங்கில் வந்து மாட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அழகாக மேக் ஓவர் பண்ணுவோம். ஸோ எல்லா மாட்டையுமே வந்து எங்கள் சித்தப்பா வந்து அழகாக குளிப்பாத்துவார். ஸோ உங்களுக்காக வேண்டி ஒரு எருதை வந்து நான் டெமோ பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து எருதை தான் வந்து நம்ம ரொம்ப அழகாக மேக் ஓவர் பண்ணுவோம். பசு மாடு எருது மாடு மாட்டை எல்லாமே வந்து நல்லா அழகாக மேக் ஓவர் பண்ணி நல்லா குளிப்பாத்திட்டு அதுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் ஏற்றிட்டு ஃப்ளார்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் மாட்டை மாட்டு பொங்கலுக்கு. நம்மளுடைய ஓன் சைல்ட் போல் நம்ம கேர் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் நன்னா அவர் பின்னாடியிலேருந்து முன்னாடி வரைக்கும் மாட்டை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுறாரு அவர். ஸோ அதே போல் எப்போயுமே ஒரு மாட்டை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது ஃபேஸை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா மாடு வந்து ஒரு மாதிரி அது மறந்துடும், அது வந்து ஒரு மாதிரி நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பேக்வேர்ட்லேருந்து ஃபார்வர்ட் ஃப்ரண்ட் வேர்ட் வரைக்கும் நம்ம வரோம். பொதுவாக எந்த ஒரு மாட்டை வாஷ் பண்ணாலும் இப்படி தான் வாஷ் பண்ணணும் நம்ம. நம்ம குளிக்கிறது போலவே மாட்டையும் நம்ம குளிப்பாத்தணும். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு மாட்டையும் நம்ம வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கேராக நம்ம எப்படி நம்மளோட பேபியை வந்து நம்ம கேர் பண்ணுவோமோ அதே போல் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாகவோ ஹார்டாகவோ ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகிடும் மாட்டுக்கு. அதுக்கப்புறம் மாடு வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸாக நடந்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கேராக சாஃப்ட் அண்ட் கேராக நம்ம ஹேண்டில் பண்ணோம். லைக் அ ஸ்மால் பேபி மாரி நம்ம கேர் பண்ணோம். அதே போல் காதுக்குள்ளே வந்து தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கணும். எப்படி நம்ம குழந்தைங்க காதில் வந்து தண்ணி போகாமல் நம்ம பார்த்துப்போமோ அதே போல் மாட்டு காதுலேயும் வந்து தண்ணி போகாமல் பார்த்துக்கணும். மூக்குலேயும் நம்மளுக்கு தண்ணி போயிடக்கூடாது. ஸோ மாட்டை வந்து எப்பவுமே வந்து நல்லா வெயில் வந்ததுக்கப்புறமா மாட்டை வந்து நம்ம குளிப்பாத்தணும். ரொம்ப பனியாக இருக்க சொல்ல மாட்டெல்லாம் குளிப்பாத்தக்கூடாது, மாட்டுக்கு வந்து ஜுரம் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக காத்துட்டு பாருங்கள் அந்த காலை நம்மளுக்கு. ஒரு குழந்தை போலவே நடந்துக்கிது பாருங்கள் அது குளிக்க சொல்ல. ஒரு நேச்சரான அட்மாஸ்பியருக்கில் வந்து மாட்டை வந்து குளிப்பாத்தி வைத்தோம்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸில். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஜாலியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு. மாட்டை க்ளீன் பண்ணவும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம், மாடும் என்ஜாய் பண்ணோம். எவ்வளோ ஒரு ஃப்ரீ பிளேஸில் க்ளீன் பண்ணோம்னா மாடும் வந்து அழகாக குளிச்சுட்டு அதை வந்து காத்தாட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குளிச்சுட்டு இங்கே வந்து அது சாப்பிடவும் செய்யும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் சுற்றி நம்மளுக்கு எவர் க்ரீனாகவே இருக்குது பாருங்கள்.
இது போல் ஒரு ஃப்ரீயான ஒரு சரௌண்டிங்ஸ்னால நம்ம மாட்டை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ மாட்டு பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளை வந்து குளிப்பாற்றுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லா கால்நடையும் குளிப்பாற்று எல்லாமே வந்து நல்லா அழகாக நம்ம மேக்கவர் பண்ணுவோம். ஸோ மேக்கவர் சினாரியோவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து மற்ற மாடுங்களை நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ பாருங்கள், எல்லா மாடுமே வந்து இதே போல் நம்ம குளிப்பாற்றி அங்கே நிற்க வச்சுட்டோம். ஸோ எல்லாமே பாருங்கள் நல்லா வந்து வெயிலில் வந்து தன்னைத்தானே உணர்த்திக்கிட்டு நல்லா அழகாக சாப்பாடும் சாப்பிடுது. ஸோ பாருங்கள், இந்த மாட்டையும் வந்து நம்ம நல்லா குளிப்பாற்றிட்டோம். அவ்வளோதான் மாட்டை குளிப்பாற்றிட்டு இப்போ மாட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வெயில் படுற இடத்துலையும் வந்து நம்ம மாட்டை கட்டி போட்டுடலாம். மாடு வந்து நல்லா காத்தாரும், ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மாட்டுக்கு மேக்கப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த மாட்டையும் அதே போல் தான் நாங்கள் குளிப்பாற்றிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு காலை, அந்த காலை கூட இதுவும் இன்னொரு ஒரு காலை, ரெண்டுமே வந்து ட்வின் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. ஸோ இவரே நாங்கள் ஃபஸ்ட்டே குளிப்பாற்றி வச்சுட்டோம். ஸோ இப்போ இவர் வந்து நல்லா காற்று அறித்திருக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கிறாரு. ஸோ இவரே நம்ம மேக்கவர் பண்ண சொல்ல பார்க்கலாம். இவருங்களுக்கெல்லாம் வந்து 16 இயர்ஸ் ஆகுது ஏஜ் வந்து. ஸோ 16 இயர்ஸ்லேயும் இவங்க பாருங்கள் என்னமா இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ அவர் வந்து டயர்டாயிட்டாருன்னு நினைக்கிறேன், சாப்பிட பார்க்குறாரு. சரி, அவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வந்து ஈவினிங் அவங்கள மேக்கவர் பண்ண சொல்லும், நம்ம ஆகையும் சந்திக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஒரு 2 weeks ஃபீமேல் பேபியை பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த பேபி. ஸோ இந்த பேபியை கூட நாங்கள் குளிப்பாற்றி விற்றுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பேபி வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அது பார்க்கறதுக்கு வந்து அது ஒரு காஃபா இல்லைன்னா வந்து ஒரு ராபிட்டான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக, எவ்வளோ க்யூட்டாக அதனுடைய மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவலை. பேபி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் 2 weeks தான் ஆகுது இந்த பேபி வந்து இந்த வேர்ல்டை பார்த்து நம்மளுக்கு. பாருங்கள், உங்களுக்காக வேண்டிய ஒரு ஃபேஸ் கொஞ்சமாக காமிச்சு திருப்பிட்டார். சரி, ஓகே, நம்ம அப்புறமா அந்த பேபியை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 3 இயர்ஸ் போல் அகைன் இன்னொரு ஒரு ஃபீமேல் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ நல்லா கம்பீரமாக இருக்கிறாங்க, பிளாக் கலரில். இவங்களையும் குளிப்பாற்றிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோடு இருக்கிறாங்க இவங்க. ஸோ இவங்களும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க, மரத்துக்கடியில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களையும் நம்ம அப்புறமா மேக்கவர் பண்ண சொல்ல நம்ம அகைன் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்திக்கலாம். ஸோ அகைன் நம்ம ஈவினிங் வந்து மாட்டு பொங்கல்னால ஈவினிங்னா வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். காலையில் மாட்டெல்லாம் வந்து நம்ம குளிப்பாற்றிடுவோம். ஈவினிங் குளிப்பாற்றின மாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம அழகாக வந்து மேக்கவர் பண்ணி புது கயிறுலாம் போட்டு அவங்களுக்கு வந்து குங்கம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து நம்ம மாலைலாம் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ செலிப்ரேஷனாக நம்மளுக்கு மாட்டு பொங்கல் ஈவினிங் தான். நம்ம அகைன் ஈவினிங் நம்ம உங்களை வந்து நான் பார்க்குறேன், எப்படி நம்ம மாட்டுக்கு மேக்கவர்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம மாட்டுக்கு இப்போ மேக்கவர் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லித்தருந்தேன். அந்த மேக்கவருக்கான ஒரு ஐட்டம் தான் இது. இதுக்கு பேர் வந்து நெத்திச்சலங்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஒரு டைட்டாக வந்து நம்ம ரோப்பை வந்து டைட்டன் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கம் ஒரு பில்லரில் வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து ரோப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அழகாக பின்ன ஆரம்பிக்கணும் சலங்கையை வந்து நம்ம. பாருங்கள், சலங்கையை வந்து இப்போ நம்ம டைட்டாக பின்னிட்டு வந்து மாட்டுக்கு வந்து நம்ம நெட்டியில் கத்துறது இந்த சலங்கையை. இதுக்கு பேர் வந்து நெத்தி சலங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 by 1 வந்து நம்ம அழகாக வந்து பின் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உள்ளே சுற்றி வெளியே வச்சு அது வந்து ஒரு மாதிரி டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணணும். ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் வச்சு அவங்க வந்து அழகாக வந்து ட்வின் பண்ணிகிட்டே வருவாங்க. நல்லா டைட்டன் பண்ணிகிட்டே வரணும் நம்ம. இதெல்லாம் வந்து மாட்டுக்கு வந்து நம்ம நெத்தியில் கற்றுனோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 5 சலங்கை போல் நாங்கள் இப்போ பின்னிருக்கோம். ஒவ்வொரு சலங்கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm போல் நம்ம கேப் கொடுக்கணும். ஏன்னா அப்புறம் ஒரு சலங்கை இன்னொரு சலங்கை கூட வந்து அதை வந்து நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் அந்த கிரிப் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு சலங்கை வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா சலங்கையுமே வந்து 5 mm கேப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே மேலேயும் கீழேயும் போல் நம்ம எடுத்து நம்ம அழகாக ஸ்பின் பண்ணிகிட்டே வந்து நம்ம எண்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இதே போல் தான் இந்த நெத்தி சலங்கையை நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கும் நம்ம பின்னி எடுக்கிறது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து மாட்டை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்து கயிறு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை வச்சு பிடிக்கிற இடம் வந்து கிரிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து அதை வந்து அழகாக வந்து பின்னி எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ 1 by 1 வந்து
பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்து ஒன் பை ஒன் வந்து அழகாக இது பிணித்திருக்காங்க. இதுக்கு பேர் வந்து புடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க. நம்ம கை வைக்கிற இடத்துல வந்து நல்லா கிரிப் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ மாடு வந்து என்னடா ஃபோர்ஸாக நம்மளை வெளிச்சிட்டு போனாலும் இந்த கிரிப்பு வச்சு நம்ம அழகாக மாட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்த கயிறை வந்து அழகாக வந்து பின்னி எடுக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கயிறை பின்னி எடுக்கிறது. ஸோ பாருங்கள், இதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸகன் ஷேப்பில் வந்து இது அழகாக பின்னி எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஒன் பை ஒன் வந்து அதை அழகாக பின்னித்தே வரணும். ஒரு கயிறுக்கு மேலே இன்னொரு கயிறு, ஒரு கயிறுக்கு மேலே இன்னொரு கயிறு போட்டு கைத்தை வந்து நம்ம அழகாக பின்னித்தே வந்தோம்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அந்த கிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும், ஃபோர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, அழகான ஒரு ஷேப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் மாற்றை கண்ட்ரோல் பண்ணிக்கூடிய அந்த கிரிப்னஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கிது பாருங்கள், ஸ்ட்ரக்சர். இதில் தான் நம்ம அழகாக வந்து இப்படி பிடிச்சிப்போம் நம்ம. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிரிப்னஸ் கொடுக்கும். ஸோ மாடு வந்து என்னென்னா நம்மளை ஃபோர்ஸாக வெளிச்சாலுமே வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்குறேன் இந்த கிரிப்னஸ். ஸோ பாருங்கள், அழகான ஒரு ஷேப்பும் இருக்குது, நல்ல ஒரு கிரிப்னஸும் கொடுக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிடிக்கயிறுன்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு வந்து சலங்கை பின்னிட்டு இருக்கிறோம். இதை வந்து மாட்டுக்கு கழுத்தில் கட்டக்கூடிய கனமான சலங்கை, மத்தடி சலங்குன்னு சொல்லுவாங்க இந்த சலங்கையை. எந்த ஒரு கால மாட்டு கழுத்தில் பார்த்தாலும் இந்த சலங்கை இருக்கும் நம்மளுக்கு. இந்த சலங்கைன்னா மாடு நடந்து போகும்போது ஒரு அழகான ஒரு சவுண்டு கொடுக்கும், மணி ஓசை எழுப்பும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கனமான சலங்கை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சலங்கைக்கும் வந்து 10 mm போல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். நல்லா நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி டைட்டாக வச்சு அந்த சலங்கை பின்னணும். ஒரு ரெண்டு பக்கம் ராடு இன்சர்ட் பண்ணிவிட்டு ராடில் வந்து கனமான ஒரு கருப்பு கயிறை போட்டுட்டு சலங்கையை பின்னிட்டுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஒன் பை ஒன் வச்சு பின்னுறாங்க. ஒரு 5 சலங்கை போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி வைக்கிறாங்க. மணியுடைய சவுண்ட் கொடுக்கும், பெல் சவுண்ட் கொடுக்கும் மாட்டுக்கு. ஸோ இந்த சலங்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இல்லாமல் நம்மளால் இந்த சலங்கையை பின்ன முடியாது. ராடு இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ஃபுல் ஃபோர்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி சலங்கையை வந்து ஒன் பை ஒன் நம்ம பின்னணும். இந்த சலங்கை பின்னி நம்ம மாட்டு கத்தனா அவ்வளோ அழகான ஒரு சவுண்ட் கொடுக்கும், மாடும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட மேக்கவில் நம்ம பார்க்கக்கூடிய சக்கேது சலங்கை இந்த சலங்கை. ஸோ ஓகே, இந்த சலங்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணட்டும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நம்ம பின்னிட்டிருந்த சலங்கை வந்து இதுதான். நல்லா கம்ப்ளீட்டாக பின் பண்ணி நம்ம டைட்டாக ரோப் போட்டுட்டோம். இந்த சலங்கை வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த சலங்கை. இந்த சலங்கையை வந்து அப்படியே நம்ம ஒரு காலை மாற்றி கழுத்தில் கத்துனோம்னா நல்லா கலக்கலாக இருக்கும் பாருங்கள். இந்த சவுண்டும் இந்த சலங்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு கலக்கலான சலங்கையாக இதுவும் நம்ம மேக் ஓவர் பார்ட்டில் ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இந்த சலங்கையை எப்படி பின்னு உங்களுக்காக நான் இப்போது பின்னி காமிச்சிருக்கேன். ஃபர்தராக நம்ம மாற்றை வந்து நம்ம மேக் ஓவர் பண்ணுறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன்.
ஸோ பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாட்டுக்கெல்லாம் மேக் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ காலையில் அங்கே குளிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிச்சா பார்த்தீங்களா, சிங்கிளாக ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார்ல, இப்போ அவருக்கு தான் இப்போ நம்ம மேக்கப் பண்ணி மேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பாருங்க, அவர் கொஞ்சம் சோகமாகவே இருக்கிறாரு, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாகவும் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து கயிறு மாற்றிட்டு இருக்காங்க, நம்ம காட்டின புது கயிறுலாம் இப்போ அவருக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இப்போ மூக்கணாங்கயிறு போத்தாங்க மாட்டுக்கு, அது முடி போத்திட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக போஸ்ட் தராரு போகிறாங்க, ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு பார்க்க சுத்தம் அப்படின்னு எல்லாரும். இப்போ மாட்டுக்கு வந்து நெத்தியில் வந்து கயிறு கத்துறாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கிறார் அவர், ஃப்ரீயாக விட மாட்டீங்களே என்னன்ட்டு. பாருங்க ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கு எவ்வளோ அழகாக ஒரு போஸ்ட் கொடுக்குறாருன்னு. இந்த 3 கியூட்டி பைஸ் பாருங்கள், நம்ம மேக் ஓவர் பண்ண சொல்ல எவ்வளோ அழகாக அந்த பேபி ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரும் நம்ம அங்கே பார்த்த முடியா, 2 weeks பேபியும் ஒரு 3 months பேபியும் சேர்ந்து பேபி ஃபைட் போட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கியூத்தாக இருக்குது, ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், மாட்டுக்கு வந்து நம்ம பொத்தி வச்சுட்டு இருக்கோம். ஸோ மஞ்சள் ஏற்றிட்டு குங்குமம் இட போகிறாங்க மாட்டுக்கு. ஸோ கயிறுலாம் கட்டிட்டு இன்னும் கூட கொஞ்சம் மேக் ஓவர் ஐட்டம்ஸ் இருக்குது மாட்டுக்கு. இப்போ வந்து மாட்டுக்கு வந்து பாலமணி, நான் உங்களுக்கு காமிச்சாலும் நெத்தி சலங்க, அதெல்லாம் இப்போ மாட்டுக்கு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. மாட்டு நெத்தியில் பாருங்கள், அதெல்லாம் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கலர் கலராக இருக்கிற அந்த பேர்ல்ஸ் தான் வந்து பாலமணின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காமிச்ச நெத்தி சலங்க வந்து நான் இப்போ உங்களுக்கு டெமோ எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்ச அந்த நெத்தி சலங்க, இதான் ஃபினிஷிங் டச் பண்ண கம்ப்ளீட்டாக நெத்தி சலங்க. இப்போ இதையும் மாட்டுக்கு கட்டிடுவாங்க. ஸோ இப்போ நான் காமிச்சாலே அந்த சலங்கை பாருங்கள், நம்ம கழுத்தில் கட்டக்கூடிய சலங்கையை வந்து இப்போ மாட்டுக்கு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாட்டுக்கு கட்டிட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய அந்த மேக் ஓவர் திங்ஸ்லாம் கற்றுவாங்க. ஸோ இங்கே இருக்க நீங்கள் செகண்ட் மாட்டில் பார்த்தா தெரியும், தலையில் வந்து லைட்டு அழகாக மேக் ஓவர் திங்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். அதே போல் இப்போ இந்த மாட்டுக்கும் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ அது கொம்பில் வந்து அழகாக அதுக்கான ஒரு சலங்கை கட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாட்டுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சவுண்ட் கொடுக்கும், மாடு நடந்து வர சொல்லவே காளைகள்லாம். ஸோ பாருங்கள், மாட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஃப்ளார் மாலை போத்தாச்சு. இப்போ இந்த மாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டியும் சேலையும் கற்று போகிறோம் நாங்கள். ஸோ கலர் கலர் இருக்கும் வேஷ்டி சேலை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த வேஷ்டி வந்து நாங்கள் மாட்டுக்கு வந்து கட்டிட்டு இருக்கிறோம். ஸோ வேஷ்டி கத்தியாச்சு, இப்போ நம்ம சேலையும் கூடவே கட்டிடுவோம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாட்டுக்கு வந்து எல்இடி லைட் வந்து நாங்கள் கட்டுறோம் தலையில். அது அழகாக இருக்கும், மாடு வந்து இருட்டில் நடந்து போகும்போது நல்லாயிருக்கும். நம்ம பைக்குக்கு காருக்கெல்லாம் வந்து ஃப்ரண்டில் லைட் இருக்கிறது போல் மாடுக்கும் ஒரு கலக்கெல்லாம் வந்து லைட் நாங்கள் ஃபிட் பண்ணுறோம் இருட்டில் நடந்து போகிறதுக்கு. ஃபோக்கஸில் வரல. ஸோ கலக்கெல்லாம் மாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்கள் நம்மளுக்கு அந்த லைட்டை ஓடுவே. இந்த சேலை தான் இப்போ வந்து நம்ம இந்த மாட்டுக்கு வந்து நம்ம கட்ட போகிறோம். ஸோ வாங்க, இந்த சேலை இப்போ நம்ம மாட்டுக்கு கட்டிடலாம். ஸோ இந்த ஆங்கிளில் பாருங்கள், மாட்டுக்கு வந்து நான் காமிச்ச மாதிரி புடவை கட்டிடுறோம். இந்த மாடு பாருங்கள் கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் பண்ணி நிறுத்தியாச்சு. நம்ம குளிக்கும் போது ஒரு மாடு காமிச்சோம்ல, அந்த மாடு தான் இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக மேக் ஓவர் பண்ணி மாடு கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. பாருங்கள் ரெண்டு காலையும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஊரை சுற்றி வர்றது தான் நம்மளுக்கு இப்போ ரிமைனிங். ஸோ எப்போவுமே இந்த ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு மாட்டு வண்டியில் போட்டு மாட்டை பூத்திட்டு வந்து எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சுட்டு மாட்டு வண்டியை வந்து ஊருக்குள்ளே சுற்றி வருவாங்க ஒன் டைம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து மாட்டு இருந்துட்டு மேக் ஓவர் பண்ணிவிட்டு மாட்டு வண்டியில் வந்து பூத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண பொங்க பானைலாம் வச்சுட்டு மாட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்து அனுப்பி வைப்பாங்க. மாடு வந்து அழகாக இந்த ஊரை சுற்றி வரதுக்காக வேண்டி மாட்டு வண்டியில் பூட்டி. ஸோ பாருங்கள் அந்த எல்இடி பாருங்கள் எவ்வளோ அழகாக எரிது பாருங்கள், அந்த மாட்டுக்கு ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள்.
சோ மாத்து வந்து இப்ப அழகா சுத்தி வந்து மாத்து வந்திக்கு வந்து தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உடைச்சதுக்கு அப்புறமா மாத்து வந்து கலந்துரும் மாடு கலந்துறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஆனா மாட்டு வந்து சுத்திரம் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் பறை இசை வாசியம் வந்து வாசிச்சுக்கிட்டே வராங்க. இப்ப அதுக்கு பின்னாடியே வந்து நம்மளும் மாட்டு வண்டிய மாட்டு சேர்த்து நம்ம பூஜித்து கிளம்பணும்.
கிட்டக்கிட்ட வரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து மாடு வந்து ஃபைனலாக நம்ம ஊர் வந்து கிராம தேவதை கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இதை நேராக வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ இந்த அம்மனை வழி பார்த்துட்டு நம்ம நேராக இப்போ நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். அடிக்கேன் நீ நேரத்தை பார்த்துக்குது, தள்ளி போடா. கோவில ரீச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம். சோ ஃபைனலா நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. அவ்வளவுதான். பாருங்க, ரொம்ப கிராண்டா மாட்டு பொங்கல் வந்து நம்மளுக்கு எவ்வளவு அழகா எந்த இருக்குன்னு. வணக்கம்.